வணக்கம், நான் சுருதி. இது தமிழ் மொழி சேனல். ராஜராஜ சோழனுக்கு 40 மேற்பட்ட பட்டப்பெயர்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் உலகளந்தான். இந்த பட்டப்பெயர் இவருக்கு ஏன் வந்துச்சுன்னா, கிபி 1001 அவரோட 16 ஆட்சி ஆண்டுல சோழ மண்டலம் முழுவதையும் அலக்குமாற ஆணையிடுறாங்க. அதனால உலகளந்தான் அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் இவருக்கு வந்துச்சு. ராஜராஜ சோழன் அரியணை ஏறும்போது எந்த நிலங்கள் மக்களுக்கு சொந்தம், எந்த நிலங்கள் அரசாங்கத்துக்கு சொந்தம் அப்படிங்கிறது கிளியரா இல்ல, அதுல நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இதோட முடிவாகத்தான் நிலங்களை அலக்குமாற ஆணையிடுறாங்க. தமிழ் மன்னர்கள்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நிலங்களை முறையா அளந்ததை இவ்வளோ பெரிய அளவுல செஞ்சது ராஜராஜ சோழன் தான். பல்வேறு வகையான நிலங்களின் எல்லைகள் அளவிடப்பட்டு உரிமை குறித்த தகவல் விரிவாக பதிவு செய்யப்பட்டுச்சு. எவ்ரிதிங் காட் வெல் டாக்குமெண்டட். அதனால நில உரிமை முரண்பாடு சரியாச்சு. அரசு மற்றும் பொது சொத்துக்களான கால்வாய்கள், ஆறுகள் ஆக்கிரமிப்புகள் ஸ்டாப் ஆச்சு. நிலம் தனியாருக்கு சொந்தமானது, கிராம சபைக்கு சொந்தமானது மற்றும் அரசுக்கு சொந்தமானது அப்படின்னு வரையறுக்கப்பட்டுச்சு. இந்த என்டையர் ப்ராசஸும் 2 முடிஞ்சுது. அந்த காலத்துல இது ஒரு பெரிய சாதனை. இந்த நிலங்களை 3 கிளாசிஃபை பண்ணலாம். வேலன் வாகை, போகம், பிரம்மதேயம், தெய்வதானம். ஃபர்ஸ்ட் வேலன் வாகை, விவசாயிகளுக்கு சொந்தமான நிலம். அடுத்து போகம், ஒரு சில தொழிலாளிகளுக்கு அவங்க செய்யற ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்க்காக நிலங்கள் வழங்கப்படும். இவை சிவிகம், போகம், கனி என அழைக்கப்பட்டன. கடைசியா பிரம்மதேயம், தெய்வதானம். இவை நன்கொடையாக கொடுக்கப்படுற நிலங்கள். இந்த கடைசி வகைதான் பெரும்பாலும் சர்ச்சைக்குட்பட்டது. பிராமணர்களுக்கு கொடுக்கப்படுற இந்த நிலங்கள் விவசாயிகளிடமிருந்து பிடுங்கி கொடுக்கப்பட்டது அப்படின்னு ராஜராஜ சோழன் மேல சிலர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ராஜராஜ சோழன் பிராமணர்களோட அடிமை. அதனாலதான் அவரோட அண்ணனை கொலை செஞ்சது ஒரு பிராமணர்கள்னு தெரிஞ்ச உடனே அவங்கள கொலை செய்யாம நாடு கடத்திட்டாங்க இப்படின்னு சிலர் சொல்றாங்க. இப்படி நிறைய குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்படுது. இதுல எல்லாம் எவ்வளவு உண்மை இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மற்றவர்களோட நிலங்கள் பிரம்மதேயங்களா கொடுக்கப்பட்டுச்சா? நிலங்கள்ல 5 வகை இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுல குறிஞ்சி முல்லை கெட்டு போச்சுன்னா அது பாலையா மாறும். இதே நிலத்தை சரியா பயன்படுத்தினா அது மருதம். மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் அப்படின்னு அழைப்பாங்க. அப்போ வயலுங்கிறது இயற்கையோட ஒரு அங்கம் கிடையாது. அப்போ மனுஷங்களால உருவாக்கப்பட்டதுதான் வயல். 9 காலகட்டத்துல தான் சோழர்கள் தஞ்சைக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்க உறையூர்ல இருந்தாங்க. சோழர்கள் வர்றதுக்கு முன்னாடி தஞ்சை நல்ல ஆடு மாடு மேய்க்கும் பகுதி. தஞ்சை ஆ ஊர் அப்படின்னா நல்ல குளிர்ச்சியான ஆடு மாடு மேய்க்க தகுதியான இடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சோழர்கள் வரும்போது மேய்ச்சல் நிலமா இருந்த தஞ்சாவூர் எப்படி வயல் நிலமா மாறுச்சு? அங்க இருக்கிற ஒவ்வொரு வயல்வெளியும் சோழர்களால் உருவாக்கப்பட்டது. பொன்னியின் செல்வன் நாவல்ல கூட அருள்மொழிவர்மன் ஒரு டைலாக் சொன்ன மாதிரி கல்கி ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. அருள்மொழிவர்மன் நிலமகள் தான் என்னோட காதலி அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவரை பொன்னியின் செல்வன் அப்படின்னு அழைக்கிறாங்க. பொன்னி நதி, அதாவது காவேரி நதி, ஓடுறது கர்நாடகால. ஆனா அதை திருப்பி தமிழ்நாட்டுக்குள்ள வர வச்சு மேய்ச்சல் நிலங்களை விளைச்சல் நிலங்களா மாத்தினது சோழர்கள். அதனால அங்க இருக்கிற அந்த நிலங்கள் அவங்களுடையது. அவங்க நிலங்கள் மேல அவங்களுக்கு உரிமை இருந்தது. அதை அவங்க தானமா கொடுத்தாங்க. இது எல்லாமே ஒரு இன்டர்வியூல எழுத்தாளர் மன்னர் பதிவு செஞ்சது. அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா போய் பாருங்க. ஸோ அவங்களோட நிலங்களை அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியர் ஆகுது. அடுத்து, பிராமணர்கள் கிட்ட மட்டும்தான் வளமான நிலங்கள் இருந்துச்சா? பிராமணர்கள் கையில தான் வளமான நிலங்கள் இருந்தது அப்படிங்கறதே ஒரு தப்பான அசம்ஷன். 40 முன்னையே பேராசிரியர் சுப்ரையாலு அதை உடைச்சிட்டாங்க. அவரோட எம்லிட் ஆய்வு சோழ நாட்டோட புவியியல் அரசியல் குறித்தது. அந்த ஆய்வுல சோழர்கள் காலம் குறித்து கிடைத்த 1000 மேற்பட்ட கல்வெட்டுல வெறும் 20 விழுக்காடு மட்டும்தான் பிராமணர்களுக்கும் கோயில்களுக்கும் கொடுத்த ஊர் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. மீதி உள்ள எல்லாமே வேளாளர்கள் சமூகத்தின் ஊர் பெயர்கள் தான். அப்படின்னா வெறும் 20% நிலங்கள் தான் பிராமணர்கள் கிட்ட இருந்திருக்கு. மீதி 80% இருந்த நிலங்கள் வேளாளர்கள் நிலம். பிராமண ஆய்வாளர்கள் தங்களை மேன்மையாக காட்டிக்கொள்வதற்காக வளமான நிலங்கள் எல்லாம் தங்களிடம் இருந்தன என்று எழுதிவிட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு வரலாற்று ஆசிரியரும் எழுத்தாளருமான மேத்தூர் ராசகுமார் BBC நியூஸ் தமிழ் ஆர்டிக்கல்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த 20% 80% லேண்ட் ஓனர்ஷிப்ல நம்மளுக்கு கிளியர் ஆயிருக்கும், வளமான நிலங்கள் எல்லாம் பிராமணர்கள் கிட்ட மட்டும் இல்லைன்னு. ஓகே, அடுத்து, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட இருந்து நிலங்கள் பறிக்கப்பட்டுச்சா? முதல்ல பிராமணர்களுக்கு நிலம் கொடுப்பது சங்ககாலத்துல இருந்த ஒரு பழமையான நடைமுறை. அன்னைக்கு இருந்த நம்பிக்கையோட அடிப்படையில அரசர்கள் பிராமணர்களுக்கும் கோயிலுக்கும் நாட்டோட நலனுக்காக நிலங்களை தானமா கொடுத்தாங்க. அது அப்போ அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. இந்த நடைமுறைய ராஜராஜ சோழன் பின்பற்றினாங்க. ஆரம்பிச்சது அவங்க கிடையாது, பின்பற்றினாங்க. டிப்பு சுல்தான், ஹைதர் அலி போன்ற இஸ்லாமிய மன்னர்கள் கூட பிராமணர்களுக்கு நிலங்களை நன்கொடையா கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம அவங்கள பிராமணர்களோட அடிமை அப்படின்னு சொன்னா ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? இல்ல இல்லையா? அப்போ ராஜராஜ சோழனை மட்டும் நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிலங்களை பிடுங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த பேசிக்கான ஆதாரமும் கிடையாது.
ராஜராஜ சோழன் காலத்துல பிராமணர்களுக்கு நில உரிமை கூட கொடுக்கப்படல, அவங்களுக்கு பங்கு மட்டும்தான் போச்சு. அதாவது விளைச்சல்ல பங்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க கிட்ட நீங்க சொந்தமாக வேலன் வகை நிலங்கள் கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை வச்சு எந்த யூஸும் கிடையாது. நிலங்கள் கொடுத்தாலும் அவங்க விவசாயம் பண்ண மாட்டாங்க. உடல் உழைப்பு தொழில்கள் வந்து பிராமணர்கள் பண்ணக்கூடாது, அது அவங்களோட தர்மம். ஸோ அவங்க கிட்ட வேலன் வகை நிலம் மட்டும் இருந்தா அவங்களுக்கே யூஸ் கிடையாது. அதனால அவங்களுக்கு விளைச்சல்ல பங்கு மட்டும்தான் போச்சு. இதுவும் எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, நிலங்களை முழுசா வாங்கி உற்பத்தியில ஈடுபடுற வேறொருவருக்கு அதை கொடுத்துருவாங்க. அவங்க ஃபார்ம்ல ஒர்க் பண்ணுவாங்க, விளைச்சல் நடக்கும், அதுல இருந்து பங்கு தான் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை குடி நீக்கி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருந்த குடிகளை நீக்கிட்டு உற்பத்தியில ஈடுபடுற வேறொரு குடிகளை அமர்த்துறாங்க. மற்றொன்று குடி நீக்கா பிரம்மதேயம். ஏற்கனவே இருக்கிற குடிகளை நீக்காம அவங்களோட உற்பத்தியில பிராமணர்களுக்கு பங்கு போகும். இதுல குடின்னு யார குறிப்பிட்டிருக்காங்கன்னா, வேட்டை சமூகத்துல இருந்து வேளாண் சமூகத்துக்கு மாறும்போது நிலங்களை பயன்படுத்தி அதை விளைச்சலுக்கு ஏத்த மாதிரி மாத்திரவங்கள குடி அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இந்த உளுக்குடிகள் தான் குடி நீக்கம் செய்யப்பட்டாங்க. இந்த உளுக்குடியா தான் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ இதுல இருந்தே கிளியர் ஆகுது, எந்த குறிப்பிட்ட சமூகத்தோட நிலமும் பிடுங்கப்படல, எல்லாருமே உளுக்குடியா தான் இருந்தாங்க. இந்த குடிகள் கிட்ட இருந்து நிலங்கள் வாங்கப்பட்டுச்சு. சரி, எந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட இருந்தும் நிலங்கள் வாங்கல, ஆனா நிலங்கள் மக்களிடம் இருந்து பிடுங்கப்பட்டது உண்மைதானே அப்படின்னு சிலருக்கு தோணலாம். நிலங்கள் பிடுங்கப்பட்டது உண்மைதான், ஆனா சாதாரண மக்கள் கிட்ட இருந்தில்ல. ஏதாவது தவறு செஞ்சாங்க, மன்னிக்க முடியாத குற்றம் செஞ்சாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களோட நிலங்கள் பிடுங்கப்பட்டுச்சு. இப்படி நிலங்களை பறிக்கிறது வந்து சோலா டைம்ல இருந்த ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் டெத் பெனாலிட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க, அது வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும். ஸோ சாதாரண மக்கள் கிட்ட இருந்து நிலங்கள் பிடுங்கப்படல, அது முறையா வாங்கப்பட்டுச்சு. எப்படின்னு சொல்றேன், நன்கொடையாக கொடுக்கப்படுற இந்த நிலங்கள், அதாவது பிரம்மதேயங்கள் ஆகட்டும் இல்லைன்னா தெய்வதானங்கள் ஆகட்டும், ஒன்று அரசுக்கு சொந்தமாக இருக்கும் அல்லது கிராம சபைகளுக்கு சொந்தமாக இருக்கும். இன்கேஸ் தனியாருக்கு சொந்தமான நிலங்களாக இருந்துச்சுன்னா அந்த நிலங்களை வாங்குவாங்க, ஆனால் உரிய இழப்பீடு கொடுத்துட்டு அந்த நிலங்களை வாங்குவாங்க. இப்போ இருக்கிற அரசாங்கம் கொடுக்குற மாதிரி அது ஒரு நோஷனல் கம்பன்சேஷன் கிடையாது, அதாவது அது ஒரு கற்பனை இழப்பீடு கிடையாது. நிலங்களை சரியாக அளந்து அதோட ஆக்சுவல் வேல்யூவை கால்குலேட் பண்ணி இழப்பீடை ஓனர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அரசரோ இல்லைன்னா அரசரோட உறவினர்களோ அந்த நிலத்தை வாங்கி அதுக்கு முடிஞ்சிட்டு ஆனா ராஜராஜ சோழன் அப்படி யோசிக்கல, நிலத்துல வேலை பார்த்த ஃபார்மர்ஸ்க்கும் கம்பன்சேஷன் கொடுத்தாங்க. இந்த நில நன்கொடைகளின் முக்கியமான இன்னொரு அம்சம், கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கப்படுற இந்த நிலங்களோட உரிமை பெரும்பாலும் மாறாது. அந்த நிலத்தோட உரிமையாளர்கள் கிட்ட நீங்க இனிமே அரசுக்கு வரி செலுத்த வேண்டாம், அதுக்கு பதிலாக நீங்க உங்களோட வரியை கோவிலுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க செலுத்துற அந்த வரியை வச்சு கோவில நடத்துவாங்க. சில சமயங்கள்ல திருவள்ளங்காடு செப்பேடுகள்ல குறிப்பிட்டிருக்க மாதிரி பிரம்மதேயமான பழையானூரை வேலன் வகையா மாத்திருக்காங்க. அப்புறம் வேலன் வகையில இருந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி கோவிலுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, வேலன் வகை மட்டும் பிரம்மதேயங்களா மாறல, பிரம்மதேயங்களும் வேலன் வகையா மாறி இருக்கு. இது நடைமுறையில இருந்த ஒரு சாதாரண விஷயம். நம்ம இன்னொரு பாயிண்டையும் நோட் பண்ணணும், மத்த நிலங்களுக்கு கம்பேர் பண்ணா பிரம்மதேயங்கள் கிட்ட இருந்து வசூலிக்கப்படுற வரி வந்து அதிகம். செலுத்த வேண்டிய வரிகள் அதற்கேற்ப கட்டமைக்கப்பட்டுச்சு. பொதுவா ரெண்டு விதமான வரிகள் வசூலிக்கப்பட்டுச்சு, ஒன்னு உள்ளாட்சி அமைப்புக்கு செலுத்த வேண்டிய வரி, அதாவது லோக்கல் பாடிஸ்க்கு நம்ம கட்ட வேண்டிய டாக்ஸ், மற்றொன்று ராஜாவுக்கு செலுத்த வேண்டிய வரி, கூட்டாட்சி வரி போன்றவை, ஃபெடரல் டாக்ஸ். தேவையோட அடிப்படையில சிறப்பு வரிகளும் வசூலிக்கப்பட்டுச்சு. இறையிலி அப்படின்னு அழைக்கப்படுற வரி விலக்கு மிக சில சந்தர்ப்பங்கள்ல மட்டுமே வழங்கப்பட்டுச்சு, அதுலயும் அனைத்து வரிகளும் விலக்கப்படல. இந்த மாதிரி இறையிலி நிலங்களை காமனா நீங்க எல்லா ஊர்லயும் பார்க்கலாம். இறையிலி நிலங்களானது கோவில் நிலங்கள், குளங்கள், கால்வாய்கள் மற்றும் மயானம். இந்த இறையிலி நிலங்கள் கிட்ட இருந்தும் அவ்வப்பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்பட்டுச்சு. இந்த நடைமுறை நாடு முழுவதும் ஒரே மாதிரி பின்பற்றப்பட்டுச்சு. சரி, இப்போ நிலங்கள் பிடுங்கி கொடுக்கப்படல அப்படிங்கறது புரியுது, ஆனா பிரம்மதேய நிலங்கள் பிராமணர்களோட கட்டுப்பாட்டுல தானே இருந்திருக்கு.
இல்லைங்க, பிரம்மதேய நிலங்கள் பிராமணர்களோட கட்டுப்பாட்டில் மட்டும் இல்லை, பொதுமக்களோட கண்ட்ரோலும் அதில் இருந்துச்சு. அது எப்படின்னு சொல்கிறேன், பிரம்மதேய நிலங்களை கொடுக்கறது நான் முன்னையே சொன்ன மாதிரி அது ராஜராஜ சோழன் ஆட்சியில் தொடங்கப்படலை, அது அதுக்கு முன்னையே இருந்த ஒரு நடைமுறை. பிரம்மதேய நிலங்கள் வெவ்வேறு மன்னர்கள் கொடுத்த காரணமே அந்த நிலங்கள்லேருந்து வர்ற வருமானத்தை வச்சு கோவிலை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் கொடுக்கவே செய்வாங்க. ராஜராஜ சோழன் ஆட்சியில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பிரம்மதேய நிலங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே நீங்கள் கோவிலை பார்த்துக்கிறதுக்கு தானே, அப்போ நீங்கள் கோயிலோட நிர்வாகத்துக்கு கீழே இருங்க அப்படின்னு பிரம்மதேய நிலங்கள் எல்லாத்தையும் கோவிலோட நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வராங்க. கோவிலோட நிர்வாகத்திலையும் பிராமணர்கள் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோவிலோட நிர்வாகத்துக்குள்ள குடைவோலை முறையை கொண்டு வராங்க. குடைவோலை முறைங்கிறது கிராம நிர்வாக சபையோட உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பழங்காலத்து தேர்வு முறை. இதில் போட்டியிடக்கூடிய குடும்பங்கள் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு விரோதமான செயலோ அல்லது துரோக செயலோ செஞ்சுருக்கக்கூடாது, அவங்கன்னு மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தில் யாருமே செஞ்சுருக்கக்கூடாது, ஊரில் மதிக்கத்தக்க நபராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சில குடும்பங்களோட பெயர்களை சொல்லுவாங்க, அந்த குடும்பங்களோட பெயர்களை குடத்தில் போடுவாங்க. அந்த குடத்தில் இருந்து ஒரு சின்ன பொண்ணை ஓலை எடுக்க சொல்லுவாங்க. அந்த சின்ன பொண்ணை எடுத்த ஓலையில் யாரோட பெயர் இருக்கோ அவங்க அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு கோவில் நிர்வாகத்தை பார்த்துப்பாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் குடை ஓலை முறையில் அடுத்து வேற யாராச்சும் தேர்வு செய்யப்படுவாங்க. இது ஊர் சபை முறை. அடிமட்டத்தில் இருந்த ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இது. குடை ஓலை முறை கரிகால சோழன் காலத்தில் இருந்தே இருக்கு, ஆனால் ஊர் சபை முறையை கொண்டு வந்தது ராஜராஜ சோழன். இப்படிலாம் இருந்துச்சுங்கிறது வெல் டாக்குமெண்டட். தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ராஜராஜ சோழனும் குடை ஓலை முறையில் தேர்வு செய்யப்பட்டவர் தான். இஸ் அ பீப்பிள் சூஸ் கிங். இது நம்மளுக்கு கன்னியாகுமரியில் கிடச்ச கல்வெட்டு வழியாக தெரியுது. ஸோ இதில் இருந்து புரியுது, பிரம்மதேய நிலங்கள் மேலே கூட பொதுமக்களோட கண்ட்ரோல் இருந்திருக்கு. இப்போவும் சிலருக்கு தோணலாம், இதை வச்சு மட்டும் அவங்க பிராமணர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட சொந்த அண்ணனை கொண்டவங்க பிராமணர்களாக இருக்க போய்தானே அவங்கள உயிரோட விட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிராமணர்களை அவர் எதிர்த்ததே கிடையாது அப்படிங்கிற நோஷனே தப்பு. சரின்னு பட்டுச்சுன்னா சில விடயங்களை பிராமணர்களை எதிர்த்து ராஜராஜ சோழன் செஞ்சுருக்காங்க. சோழர்கள் காலத்தில் கருமார்கள், அதாவது ஆயுதம் செய்கிறவங்க, இவங்களெல்லாம் சோழர்கள் ரொம்ப மதிச்சாங்க. வீட்டுக்கு பின்வாசல் பொதுவாக பிராமணர்கள் மட்டும்தான் வைப்பாங்க. ஆனால் ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்தில் தான் கருமார்களுக்கு பின்பக்கம் வாசல் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் அவங்க கொடுத்தாங்க. பூநூல் அணியக்கூடிய உரிமையும் கருமார்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பிராமணர்களோட கடும் எதிர்ப்புக்கு மத்தியில தான் அதை அவங்க கொடுத்தாங்க. இதை உடையார் புக்ல ஆத்தர் பாலகுமார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அவங்களோட அண்ணனோட மர்டர் கேஸ். அவங்க அரியணை ஏறின உடனே இவங்க அண்ணனை யாரு கொலை செய்தது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அடுத்த வருஷமே கண்டுபிடிக்கிறாங்க யார் கொலை செஞ்சாங்க அப்படின்னு. கொலை செஞ்சது 4 பேர் தான், ஆனா 400 குடும்பத்தார், 1000-க்கும் மேற்பட்ட மக்களை நாடு கடத்துறாங்க. கொலை செஞ்ச அந்த 4 பேரோட மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, பங்காளி, பங்காளி, அவங்க பேரன், பேத்தி, அந்த குடும்பத்துக்கு பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணை எடுத்தவங்க எல்லாரையுமே ஊரை விட்டு துரத்துறாங்க. அவங்களோட அண்ணன் கொலைக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையும் தண்டிக்கிறாரு. அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டுச்சு. சோழ தேசத்துல இருந்து 1 சொட்டு தண்ணி கூட அவங்க கொண்டு போக கூடாதுன்னு ஆணையிடுறாரு. இப்படி பிடுங்கின நிலத்தை கூட அவங்க வச்சுக்கல, ஏலத்துல விடுறாங்க. 1000 பேருக்கு மேல நாடு கடத்துறது என்ன சின்ன விஷயமா? மீண்டும் ஒரு கலவரம் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதையும் ராஜராஜ சோழன் தவிர்த்தாங்க. நிறைய பேர் கேக்குறாங்க, எங்க நாடு கடத்துறதுலாம் ஒரு தண்டனையா அப்படின்னு. நானும் கேக்குறேன், ஒருத்தர் கொல்றது அவ்வளவு பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒரு மன்னருங்க, 4 பேரை 1 நிமிஷத்துல கொண்டுருவாங்க, நிம்மதியா செத்துருவாங்க. இதெல்லாம் ஒரு தண்டனையா? 1 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிரும். அவங்க செஞ்ச தப்பு என்ன, அவ்வளோ சின்ன தப்பா? ஆனால் குடும்பத்தோட அனாதையா ஒன்றுமே இல்லாமல் நிற்கிற அந்த சமயம் இந்த 4 பேருக்கு கூட தோணியிருக்கும், என்னால் முடிஞ்ச அந்த யமன் கிட்ட போய் சண்டையிட்டு நானே ஆதித்ய கரிகாலனை கூட்டிட்டு வந்து ராஜராஜ சோழன் கிட்ட கொடுத்துருவேன்னு. அவரோட தமையனை கொன்றதற்காக வாழும் போதே அவங்களுக்கு நரகத்தை பரிசாக தந்தவர் ராஜராஜ சோழன். இது கூட சிலருக்கு தோணலாம், இதுவும் தப்பு தானுங்க, அவங்க 4 பேரும் செஞ்ச தப்புக்கு இந்த 1000 பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இதை இப்படி விட முடியாது. ஏன்னா கொலை செஞ்ச 4 பேர் மட்டும் தண்டிக்கப்பட்டாலும் அவங்க வீட்டில் இருக்க அந்த பெண்கள் குழந்தைகளை வளர்ப்பாங்க. என்ன சொல்லி வளர்ப்பாங்க? உன்னோட மாமாவோ இல்லை உன்னோட சித்தப்பாவோ இவங்க தான் கொலை செஞ்சாங்க ஆதித்ய கரிகாலனை, அப்போ நீயும் வளர்ந்து ஒன்னாலையும் முடியும், ஒன்னாலையும் சோழர்களை வீழ்த்த முடியும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைங்களை அப்படி சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அடுத்து அந்த குழந்தைகள் பெரியவர்கள் ஆவாங்க, அப்புறம் அவங்க எதிர்ப்பாங்க சோழ தேசத்தை. அதனால தான் இந்த பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேரோட கிள்ளி எரிஞ்சிட்டாங்க. பிராமணர்கள்ங்கிறதால தான் உயிரோட விட்டாங்கன்னா இருக்கட்டுமே, சாவுக்கு குறைஞ்ச தண்டனை அவங்க கொடுக்கல. ஸோ இப்போ எல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பிராமணரோட அடிமை கிடையாது, அப்படி சொல்லாதீங்க, அது கேட்டாலே கோவம் வருது. அவர் விளைச்சல் நிலங்களை பிடுங்கி கொடுக்கல. இப்போ அவங்க விளைச்சல் நிலங்களுக்கும் விவசாயத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீர்நிலைகளுக்கு தமிழர்கள் வெவ்வேறு பெயர்கள் வழங்கி வந்தாங்க. சுனை, கயம், பொய்கை, ஊற்று, குட்டை, குளம், உருணி, ஏரி, கண்மாய் அப்படின்னு நீரோட ஒவ்வொரு உபயோகத்துக்கு ஏற்றவாறு அந்த நீர்நிலைக்கு பெயர் கொடுக்கப்பட்டுச்சு.
இதில் ஏர் தொழிலுக்கு பயன்படுற நீர்நிலைகளை ஏரிகள் அப்படின்னு அழைச்சாங்க. ஏர் தொழில்னா உழவு தொழில். ஸோ ஏர் தொழில் மேலே அக்கறை இருக்கிற மன்னர்கள் ஏரிகளை அதிகம் வெட்டினாங்க. ராஜராஜ சோழனும் ஏரிகள் வெட்டியிருக்காங்க. ஒன்று இல்லை, பத்து இல்லை, நூறு இல்லை, 5000 ஏரிகள் வெட்டியிருக்காங்க. ஒன்று இல்லை, பத்து இல்லை, நூறு இல்லை, 5000 ஏரிகள் வெட்டியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கர்ண கண்ணன் அவர்கள் அவரோட புத்தகமான ராஜராஜ சோழன்ல குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி ஏர் தொழிலுக்காக 5000 ஏரிகள் வெட்டின ஒரு மன்னன் வேலன் வாகை நிலங்களை பிடுங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு. பிபிசியில வந்த ஒரு டாக்குமெண்ட்ரி 17 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு மிக சிறந்த நிர்வாகம் முறையை கொண்ட நல்ல மன்னன்னா ராஜராஜ சோழனை சொல்லலாம் அப்படின்னு நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளக்காரன் சொல்றான். இந்த விஷயத்த ஒரு இன்டர்வியூல பதிவு செஞ்சது பாரிசால் அவர்கள். அந்த இன்டர்வியூவோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், வேணும்னா போய் பாருங்க. இப்படிலாம் சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த மன்னர் இருந்திருப்பாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நான் இதெல்லாம் வச்சு அவங்க பிராமணர்களை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லல. பிராமணர்கள் தான் மேன்மையா இருந்தாங்க, அவங்களுக்கு கீழே தான் மத்தவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ராஜராஜ சோழன் ட்ரீட் பண்ணல அப்படிங்கறத மட்டும் தான் நான் சொல்ல வரேன். வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சு, இன்ஃபோஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாகி ஓவர்லோட் ஆன மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா ஐ எம் ஸோ சாரி. இப்போ என் மடியிலே 3 புக் இருக்குது, பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கிளாஸிஃபை பண்ணி அலோகேட் பண்ணி இதுக்கப்புறம் இதை சொல்லணும், இதை இப்படி சொன்னால் தான் புரியும் அப்படின்னு எல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆகிட்டு. இப்போ நான் சொன்ன இன்ஃபோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு 1 வீக் ஆகிட்டு. அதனால தான் இவ்வளோ பெரிய வீடியோவாக போயிட்டு முடிஞ்ச அளவு சிம்பிளாக தான் சொன்னேன், புரியும் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லணும், ரீசெண்டாக காஸ்ட் ரிகார்டிங் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வருது. இந்த வீடியோ பொறுத்தளவு ப்ளீஸ் காஸ்ட் ரிகார்டிங் கமெண்ட்ஸ் வந்து கீழே போடாதீங்க. இந்த வீடியோன்னு இல்லை, எந்த வீடியோக்குமே நீங்கள் போடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா தமிழ் மன்னர்கள்னு எடுத்தாலே அவங்கள மோஸ்ட் ஆஃப் நம்ம காஸ்ட் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்க பார்க்குறோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதாலேயே நிறைய பேர் தமிழ் மன்னர்கள் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் தேவையே இல்லை, நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டாம். அதையும் தாண்டி நீங்கள் கீழே கமெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பெருசாக எழுதி போட்டிருப்பீங்க, நான் அதை ஒரு செகண்டில் தூக்கி விட்டு போயிடுவேன். ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா சாரி, பட் ப்ளீஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் போடாதீங்க. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.